ஏப்ரல் 19ஆம் தேதி அதற்கான விடை கிடைக்கும். ஜூலை 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி அன்றைக்கு ஓட்டுநர் அன்னைக்கு தெரியும். யார் முதன்மையானவர்கள், யார் பின்னாடி இருக்கிறார்கள், எந்த கட்சி காணாம போகிறது என்பதெல்லாம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்துல ஒரு அசுர வளர்ச்சியோடு மிக பிரதான கட்சியாக வளர்ந்திருக்கிறது. எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல, தமிழ் மக்கள் பிரதமர் மேல இந்த அளவுக்கு பாசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தேர்தலில் தெரியும். இன்றைக்கு நீலகிரி எடுத்துக்காங்க, ஏடிஎம்கே எங்க இருக்குன்னே தெரியும். ஏடிஎம்கே களத்தில் இருக்கிறதால மக்கள் ஃபீல் பண்ணுங்க. அதுக்காக நான் இதுவாக பேசல, நான் எந்த கட்சியும் கருத்து மாடுக்கு இல்லை. அதாவது இன்றைக்கு ஏடிஎம்கே கட்சி களத்தில் இல்லை என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது நாட் ஒன்லி இங்க, தமிழ்நாடு முழுவதும் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல, அதுவும் எங்கள் கூட்டணி இன்றைக்கு பிரதான கூட்டணியாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியில அத்தனை தலைவர்களும் தங்களுடைய முழு சக்தியையும் கொடுத்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்துல பிரதான கட்சியாக அதிக வாக்குகள் பெற்று, அதிக சதவீதம் பெற்று, எங்களுடைய 39 வேட்பாளர்களும் பாராளுமன்றத்தில், எங்களுடைய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கு இருப்பார்கள். அதை வந்து ஜூன் 4ஆம் தேதி அன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை தெரியும். அதே போல ஏப்ரல் 19ஆம் தேதி என்று இதற்கான விடிவு விடை தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.